ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பாரிஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாரிஸ் போனப்போ என்னென்ன ஷாப்புக்கு போனோம் அப்படிங்கிற வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். என்னென்ன நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன், என்ன ரேட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து பாரிஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து ரேட் வந்து ரீசனபிளாகவே இருந்தது, எனக்கு கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் இதுக்கு முன்னாடி பாரிஸ் போயிருந்தீங்கன்னா என்ன ரேட்டில் நீங்களும் வாங்கினீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம் தான். இதெல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆறு நீடில் வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து 12 பீஸ் இருக்கும், 190 ரூபாய்க்கு வந்து நான் வாங்கினேன். அப்புறம் வந்து கிளிப்ஸ்டோன் வாங்கினேன். இது வந்து 100 கிராம் வந்து 90 ரூபாய். எல்லா சைஸ் கிளிப்ஸ்டோனுமே 90 ரூபாய் தான். அதில் வந்து கலர் கலராக இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகம்னு சொன்னாங்க. கிளிப்ஸ்டோனில் இந்த 2 பாக்கெட் மட்டும் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து பாரிஸ் போனேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் நான் வந்து வாங்கும்போது ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது. எங்கள் ஊர்லேயே வாங்கி பழகிட்டேன், அங்கே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் வாங்கும்போது ரொம்பவே ரேட் வந்து ஹையாக இருந்தது. சுகர் பில்ல இந்த பாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் எப்போவுமே இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஊரில் வந்து அந்த கடையில் இது மட்டும்தான் கிடைக்கும். இதோட ரேட் வந்து 135 ரூபா. இதுலேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிலாம் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டியான வீடு வேணும் அப்படின்னும் கேட்டேன். அதனால இன்னொரு ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. அதோட ரேட்டு வந்து 260 ரூபா. அந்த 135 எங்கே இருக்குது, 260 எங்கே இருக்குது, குவாலிட்டியை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து 135 ரூபா வாங்கின பீல் இல்லையே, எனக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது கிடையாது. சரி ஓகே, இந்த பீடும் வாங்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாக்கெட்டும் இந்த பீட்டில் ஒரு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கோதுமை பீடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பீடு. இது வந்து 120 ரூபா சொன்னாங்க. இதில் வந்து ஒரு 5 கொத்து இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் அந்த ஒரு கொத்து மட்டுமே 60 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க. எப்போவுமே எங்கள் ஊருக்கு போகும்போது மொத்தமாகவே எங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எல்லா ஸ்டாக்குமே காலி ஆயிடுச்சு. இது வந்து ஆரி ஒர்க் போடும்போது பாசி எல்லாம் கொட்டி வச்சு நீடியில் கொறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து வாங்கணும்னு நினச்சேன், இப்போ தான் வாங்க டைம் கிடச்சிருக்கு. 20 ரூபா தான். இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். வந்து இது 12 இன்ச் ஃப்ரேமு, இது வந்து 35 ரூபான்னு வாங்கினேன். 16 இன்ச் ஃப்ரேம் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கினேன், 50 ரூபா 50. 18 இன்ச் ஃப்ரேம்னா 60 ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா இந்த பீடு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கோல்டன் கலர்லேயும் காப்பர் கலர்லேயும் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான், 70 ரூபான்னு வாங்கினேன். இதில் வந்து 2mm 3mm பீடெலாம் சொல்லுவாங்க, ஆனால் 2mm இது 3mm இதெல்லாம் எனக்கு பார்த்துலாம் வாங்க தெரியாது. நான் பீடை பார்த்து எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் நான் வாங்கிப்பேன். அடுத்ததான் வந்து நூல் பாக்ஸ் ஒன்று மொத்தமாக வாங்கியிருந்தேன். இதில் வந்து 100 நூல் இருக்கும். அது வந்து ஒரு கலருக்கு வந்து 2.5 நூல் இருக்குது. இந்த நூல் பாக்ஸ் வந்து 340 ரூபா வாங்கினேன். அப்படின்னா ஒரு நூல் வந்து 3 ரூபா 40 பைசா அந்த ரேட் தான் விழுது. எம்ஆர்பி வந்து 8 ரூபா போட்டிருக்கு. ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் எல்லாமே 7 ரூபாய்க்கு தான் நான் அந்த நூல் வாங்குவேன். அதனால் எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தெரிஞ்சுது. அப்புறம் வந்து இந்த மாலை குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் இது வந்து வாங்கினேன். சாமிக்கு போட்டு விடலான்னு சொல்லிட்டு 3 மாலை வந்து 50 ரூபான்னு வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்டோன்லாம் பேஜ் ஒர்க் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன். இந்த பாக்கெட் வந்து 40 ரூபான்னு வாங்கினேன். இது மட்டும் வேறு ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இங்கே வந்து 50 கிராம்லேயே கிடச்சிது. நான் முதல்ல வாங்கின ஷாப்பில் வந்து 100 கிராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. இது 50 கிராம்லேயே கிடச்சிது. 50 கிராம் வந்து 40 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இந்த கடையில் வாங்கும்போது என்ன புரிஞ்சது அப்படின்னா, கொஞ்சம் பெரிய பாக்கெட் எடுத்தால் தான் நமக்கு வந்து லாபம், கம்மியாக வாங்கும்போது நமக்கு வந்து நார்மல் ரேட்டு தான் இருக்குது. எங்கே வாங்கினாலும் ஒரே ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பாக்கெட்டாக எடுக்கும்போது தான் நமக்கு வந்து கம்மியாகுது. அப்புறம் வந்து மிஷின் ஊசி ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் வந்து 10 ஊசி இருக்கும். 50 ரூபாயில் இருக்குது, 20 ரூபாயிலையும் இருக்குன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே 20 ரூபாய்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 50 ரூபாய்க்கு 20 ரூபா ஊசிக்கு என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல. எனக்கு 20 ரூபாக்கே போதும்னு சொல்லிட்டு நான் இதுதான் வாங்கினேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் வாங்கியிருந்தேன். இது வந்து ரோட்டு கடையில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 70 ரூபான்னு தான் வாங்கினேன். சரவணா ஸ்டோர் அங்கெல்லாம் பார்க்கும்போது 150 200 இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸு. எனக்கு வந்து ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சது, அதனால் நான் வாங்கவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இது 70 ரூபா கிடைச்சதுனால இது வந்து வாங்கினேன். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். இது என்ன அப்படின்னா ரெசினாட். எல்லாருமே ரெசினாட் வந்து இப்போ அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கள. நம்மளுக்கும் ரெசினாட் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு, எப்படின்னு கற்றுக்கலாம் நம்மளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். இந்த சின்னதே வந்து 250 ரூபா ஆயிடுச்சு. இது வந்து 1:2 ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக.
இதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம், டெக்ரேஷன் பண்ணலாம், அது எல்லாமே எல்லா மெட்டீரியலுமே அந்த ஷாப்பில் இருந்தது. ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது, நமக்கு பட்ஜெட்டுக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் வந்து ரெசின் ஆட் பண்ணும்போது அதில் வந்து பபிள்ஸ்லாம் வரும், அது வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும், இது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் கீ செயின் மாட்டுறதுக்கு வந்து இதில் வந்து 12 பீஸ் இருக்குமா, அது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம், சின்ன சின்னதாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மட்டும் வாங்கினேன். அப்புறம் வந்து நான் கடைக்குள்ளே போனதுமே ஒரு விநாயகர் தான் பார்த்தேன் மோல்டு, அதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு ஆசையும் பட்டேன். ஆனால் அதை ரேட்டை பார்த்து தான் ரொம்ப அசந்து போயிட்டேன். அந்த விநாயகர் மோல்டு வந்து 500 ரூபா பிறந்தது, ஐயோ நம்ம பட்ஜெட்டை தாண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோல்டு மட்டும் வாங்கினேன். இது இந்த மோல்டே வந்து 180 ரூபாய் ஆயிடுச்சு. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், ஆன்லைன் ப்ரைஸ்க்கு இந்த கடையில் வாங்கினது எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நாங்கள் போனது சவுகார்பேட்டா இல்லைனா பாரிஸான்னு எங்களுக்கே தெரியல, பாரிஸ் போகிறோன்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் நாங்கள் ஆரி மெட்டீரியல் வாங்கின கடைகளெல்லாம் சவுகார்பேட் தான் போட்டிருந்தது. எப்படியோ எங்கே போனாலும் வீடு வந்து சேர்ந்துட்டோம்ல.